بسم الله الرحمن الرحيم وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تجيء الاعمال அமல்களெல்லாம் அல்லாஹ் இடத்திலே வரும் கியாமத் நாளிலே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே உருவம் இல்லாத பொருட்களுக்கெல்லாம் கியாமத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் உருவம் கொடுப்பான். அமல்கள் எல்லாம் வரும் அல்லாட்ட. தொழுகைக்கு ஒரு உருவத்தில் வரும், நோன்பு ஒரு உருவத்தில் வரும், ஒன்னொன்னொரு உருவத்தில் வரும். அத்தாக்கே மௌத்துக்கும் ஒரு உருவம் கொடுக்கப்படுமா? எல்லாரையும் ஒரு சொர்க்கத்துக்கு நிறைய காமிச்ச பின்னாடி அல்லாஹு தஆலா மௌத்த ஒரு ஆத்துடைய உருவத்துல அல்லாஹால கொண்டு வருவான். அவன் முசவிர் உருவம் கொடுப்பவன். அவன் உருவம் எதுக்கும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கு. ஒரு ஆட்டை போன்ற மௌத்த கொண்டு வந்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல வச்சு அறுத்துருவாங்க. எத அந்த ஆட்டை மௌத்துக்கே மௌத்து வந்துருவான். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதா, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரவமோ அப்படின்னு படிச்சான். யாரு யார் படிச்சது? நேரு இறந்த பொழுது இரங்கல் கவிதை படித்தார் கண்ணதாசன் கவிஞர். கண்ணதாசன் கவிதை படிக்கிறார். அந்த வரிகள் ஒன்னொன்றும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த காலத்தில். அவர் படிச்சது, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதா, மரணமே உனக்கு மரணம் இல்லையா, ஒவ்வொருத்தையா காவு வாங்கிட்டு இருக்கே உனக்கு என்ன சாவு வரும் அப்படின்னு. தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரவமா, இப்படி நேரு தீ மூட்டி எரிச்சாங்களே அது எங்கன்னா பார்க்க முடியலையே, தீயே உனக்கு ஒரு நாள் தீ மூட்டி பாரவமா அப்படின்னு. ரெண்டையுமே அவர் பார்க்கத்தான் போறாரு. எங்க ஏ 54 தீ மூட்டி பாரவமாண்டாருல, தீக்கே தீ மூட்டும் அல்லாஹ்வுத்தாலா. நெருப்பை நெருப்பு சுற்றடிக்கும் 54 சாவுக்கே சாவு வரும். மூத்த கொண்டு வச்சு அறுத்துருவாங்க. சாவுக்கே சாவு வந்துருச்சா ஏமது நாளை பற்றி சொல்லும் போது நரக நெருப்பத்தி நெருப்பு பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். நாரும் ஹாமியா ஒரு இடத்துல, ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா இன்ஷா இந்த இடம் ஞாபகம் தான் சொல்றான் உங்களுக்கு. ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பு எரிக்குமா? அது நெருப்பு எப்படி கொழுஞ்சு விட்டு எரியுமா? ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பு எரிக்குமா? இன்னும் அதிசயம் வருது, வயல் என்ற கடுமையான நெருப்பான், நரகத்துக்கு நடுவில் உள்ள நெருப்பு. அந்த நெருப்பை விட்டு மற்ற நரகங்கள் மற்ற நெருப்புகள் எல்லாம் சேர்ந்த எல்லா இடத்துல ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லாட்ட பாதுகாப்புத்துறேன். யார் தான் அதை விட்டு எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோ, அதை விட்டு எங்களை பாதுகாத்துக்கோன்னு 70 முறை அல்லாட்ட பாதுகாப்புத்துறலாம் வயல். இன்னொரு காலத்தில் வருது ஜுப்புல் ஹுசுன், கவலையின் கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கான். அதனுடைய கொடூர தண்டனையை விட்டு மற்ற நெருப்புகள்லாம் 70 தடவை அல்லாட்ட பாதுகாப்பு தருதான். அப்ப நெருப்பையே நெருப்பு சாப்பிடக்கூடிய காட்சி அங்க பாக்கலாம். இப்ப கேட்டார்ல அங்க கண்ணா எல்லாம் காட்டுவான். வாங்க அங்க அங்க போடும் போது பார்த்து. அப்ப தம்பி எல்லா உருவத்துக்கும் இங்க இதெல்லாம் உருவம் கொடுத்த முசவ்விரான அல்லாஹ் ஜல்லஷானுதாலா உருவம் மற்றவைகளாகிய பொருளுக்கும் உருவம் கொடுக்கும் ஆற்றல் மிக்கவன். எப்படி கொடுப்பான் அதை கேட்க முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் கியாமத் நாளில் முகத்துல நடந்து வருவான். குர்ஆன்லயும் வருது, அது எப்படி நடந்து வருவானா முகத்திலையும் நடந்து வருவான். யார் சொல்ல அது எப்படி முகத்துல நடக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானத்தை கேட்கக்கூடாது நீங்க, காலால இங்க நடக்க வச்சாலும் அங்க முகத்துல நடக்க வைப்போம், அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க. அந்தக நல்லா உள்ளது அந்தக குள்ள செய்யும் எல்லாவற்றையும் பேச வச்ச அல்லா கயாமத்தினாலையும் பேச வைப்பான். எல்லாவற்றையும் கண்ணு பேசும். கண்ணு எப்படிங்க பேசும்? அதுக்கு என்ன நாக்கு இருக்கா, உதர் இருக்கா, எப்படி சவுண்டு வந்து பேசும்? அதெல்லாம் தேவையில்லை. எங்கேருந்து காற்று வரும் பேசுறதுக்கு? கண்ணு பேசுறதுன்னா பேசணும், உள்ளேருந்து காற்று வருது, சொண்டக்குள்ளேருந்து காற்று வரும். அந்த காற்று என்ன செய்யுதுங்க, அப்படியே இந்த குரல் நான்களால் அது மொழிபெயர்க்கப்பட்டு அது அது அடைத்து மீண்டும் மீண்டும் விரிக்கப்பட்டு இந்த நாவினால் அது டிசைன் படுத்தப்பட்டு உதட்டின் மூலமாக இன்னும் சற்று டிசைன் படுத்தப்பட்டு வார்த்தையாக வெளிவருது. பா அதே சவுண்டு தான் குரல் நான்களிலே மோதி ஒலியாக மாறி நாவினால் அது ஒழுங்குபடுத்தப்பட்டு பல்லாலும் பல்லிலும் பேச்சு போச்சு, பல்லு போனால் சொல்லு போச்சுங்கிறான். பல்லாலும் உதடுகளாலும் அது
வரைமுறைப்படுத்தப்பட்டு சொற்களாக வெளியே வருது. அப்ப எங்கிருந்து காத்து வரும், எப்படி பேச்சு வரும், அதெல்லாம் அவனுடைய இஷ்டம். துனியாவிலேயே பாக்குறோம், ஸ்பீக்கர் சந்து வருது பேசுது, எங்க இருந்து காத்தா வருது உள்ள இருந்து புசு புசுன்னு எப்படி பேச்சு வருது? பின்ன ஸ்பீக்கர் சவுண்ட் வருதுங்க, எடுத்து பார்த்தா உள்ள ஒரே காந்தம் தான் இருக்கு. அந்த காந்தத்தில் அந்த உயர மாட்டின மாதிரி இருக்கு, எப்படி சவுண்ட் வருது? உள்ள காந்தம், அந்த மின்காந்த அலைகளை ஒலி அலைகளாக எப்படி மாற்றப்படுது? நமக்கே மூல வேலை சரி, அல்லாத்தால உண்டாக்குனாது, இவன் உண்டாக்கல, எல்லா கண்டுபிடிப்பிலையும் அவன் உண்டாக்குனது. இவனுக்கு எப்படி வந்துச்சு, எங்க படிச்சு வந்தான், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உண்டாக்கான், எங்க படிச்சான், அவன் இப்படிதான் அஞ்சாள் வரும். அந்த இல்ம அல்லா அவனை கொடுத்தான், அந்த நேரத்துல அவன் வெளியாகனான். முத முதல்ல ஸ்பீக்கரை உண்டாக்குனான்னு அவனுக்கு எப்படி அந்த இல்ம வந்துச்சு? அல்லா அவன் இல்ம தோன்ற வச்சான் நமக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி, அது வெளியே வந்துச்சு. ஒன்னு ஒரு இல்மும் அப்படிதான், முத முதல்ல ரேடியோ படிச்சு எப்படி அந்த வந்துச்சு, முத முதல்ல குண்டு கண்டுபிடித்தான் எப்படி வெடிக்கணும், எப்படி தெரியும் அவனுக்கு? இப்ப அல்லாத்தாலா அந்த இல்ம்களே அவர்களுக்கு கொடுக்கிறான், அவ்வளவுதான். இப்ப எல்லா இல்மும் அவனுக்கு சொந்தமானது இருக்கு. அதுக்காக நான் சொல்லுவாங்க, யூரோப்பில கண்டுபிடிக்கிற இல்ம அல்ல நம்ம கொடுக்கல, ஆனாலும் ஒரு இல்ம கொடுத்தான் அல்ல, அது அவனுக்கு கொடுக்காத இல்ம. அது என்ன, இந்த யூரோப்பிலன கண்டுபிடிச்சானே அந்த இல்ம அவனுக்கு சொந்தம் இல்லைங்கிற இல்ம அல்ல நம்ம கொடுத்துட்டான். அந்த இல்மம் அவனுக்கு இல்ல, அந்த மடையனுக்கு. அப்ப இந்த உலகத்துல எதோ கண்டுபிடிக்கிற அந்த இல்மம் நமக்கு இல்ல, ஆனா இவங்க எல்லோருமே முட்டாள்கள், சர்வ முட்டாள்கள். ஒவ்வொல்லது அபரதுக்கும் தூணி உம்மஹாத்திக்கும் லா தாளமும் செய்யா, எதையுமே அறியாத முட்டாள்களாக தாயின் வயிற்று வெளியே கொண்டு வந்தேங்கிறான். அப்ப இவர்களுக்கு எல்லாம் இது சொந்தம் இல்லை. இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகள் மூலமாக தனது இல்மை வெளியே கொண்டு வந்தவன் யாருமே இல்லை, இல்ல இந்த இல்ம அல்ல நமக்கு. இந்த இல்ம இல்லாததான் தான் பெரிய முட்டாள், அதுதான் ஷிர்க். மைனாலி மோங்குதேகாக்கா, இத்தனையோ அறிவாளிகளை நான் பார்த்தேன், அவருக்கு தன் அறிவு பெருசு. நான் அதுல கேட்டுக்காரேன், டாக்டர்ல கேட்டுக்காரேன், நான் மருத்துவத்துல கேட்டுக்காரேன், நான் இன்ஜினியரிங்ல கேட்டுக்காரேன், எந்த தன்னுடைய அறிவை பற்றி பேசிக் கொள்கிறார்கள், எதுல தான் கேட்டுக்காரன்னு பீச்சிக் கொள்கிறார்கள், அந்த ஏமாற்றத்தில் மூழ்கி விட்டார்கள். பெரிய பெரிய இல்மில் அல்லது அரபி ஞானத்தில் கட்டிக்காரன் நான் அது இதில் ஏஜோ இல்மு அப்புன்னா சம்ஜா. இந்த இல்மு என்னதுன்னு பாருங்க, எஹி ஐனே முஷிரிகி இதான் ஐனே ஷிர்க்ல உட்காந்துருக்கிறாங்க. அல்லாஹும் ஆலிம் நானும் ஆலிம் உட்காந்துருக்காங்களே, இதோட பெரிய முட்டாள்தனம் இல்லை, மிகப்பெரும் முட்டாள்தனத்தில் உட்காந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து தன்னை ஆலிம்னு சொல்லிக்கிறான். அப்ப நான் முட்டாள் அப்படின்னு சொன்னான், அவன்தான் பெரிய ஆலிம்சா. ஏன் நீ முட்டாளுங்க உண்மையை விளங்கிட்டான் பாரு, நான் அறிவாளின்னா அவன் பெரிய முட்டாள். ஏன் இவன் முட்டாளுங்கிற இல்மே இல்லாத முட்டாளா இருக்கான் அவன், இவன் ஒன்றும் இல்லாத முட்டாள். அந்த இல்மே இல்லாத முட்டாள் தன்னை அறிவாளின்னு விளங்குறான், அறிவு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அறிவு இல்லாத முட்டாள் அந்த அறிவாளி தான். எந்த அறிவாளி தன்னை முட்டாள் அந்த விலங்கலையும் அந்த அறிவாளி. சரி விடுங்க, இதுமேல போனா மூல குழம்பிடுவாங்க. அவ என்ன பை என்ன சொன்ன பை? ஒவ்வொன்றுக்கும் உருவம் கொடுக்கிற ஆற்றல் அல்லாவுக்கு இருக்கு. நீ மறுமையை பத்தி கற்பனையே செய்ய முடியாது, துனியா பத்தியே கற்பனை செய்ய முடியாது, நீ மறுமையை கற்பனை செய்ய முடியும். பெருமான சொர்க்கத்தில் நியமனத்தில் பத்தி சொல்றாங்க, மாலா ஐனுன்ற எந்த கண்ணும் பார்த்திராது, வலா உதுனும் சமியன் எந்த காதும் கேட்டிராது, வலா ஹதர பி பாலி அஹதின் யாருடைய உள்ளத்திலேயும் கற்பனைக்கே எட்டாத சொர்க்கத்துடைய நியமத்தின். நீ சொல்றதுல ஆப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு உட்காந்து ரொம்ப நேரம் கற்பனை பண்ணி ஒரு அழகான ஒரு முடிவு பண்றேன்னு வச்சுக்கா, அப்படி இருக்காது, விஷயம் அப்படி இருக்காது. ஏன் கற்பனைக்கு வந்துருச்சு இல்ல, அது சொர்க்கத்துடைய பெண்கள் எப்படி அழகா இருப்பாங்க, உங்க கற்பனைக்கெல்லாம் திரட்டி நீயா ஒரு வடிவம் கொடுக்குற, நிச்சயமா அப்படி இல்லை. ஏன் அதை விட அப்பாற்பட்டதா இருக்கும், உன் கற்பனைக்கு உட்பட்டது, நீ சொன்னது கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் அந்த அழகு. எதுவுமே சொர்க்கத்துடைய வீடுகள் மாளிகைகள் எவ்வளவு வச்சிருப்பாங்க, தூண்டா இருக்குமா, எப்படி இருக்கும் அது, எந்த மாதிரி இருக்கும், நீயா கற்பனை பண்ணி ஒரு டிசைனிங் கொடுக்கல, அப்படி இருக்கு, நிச்சயமா அப்படி சத்தியமா இருக்கவே இருக்காது, அதை விட அற்புதமானதா இருக்கு. அல்லாவுடைய மஹ்லூக்குன ஒரு மஹ்லூக், ஹூருல் ஐன்களும் ஹூர குசூர் அந்த மாட மாளிகைகளும் அந்த பழங்களும் அந்த திராட்சைகளும் அந்த மாதுளைகளும் இதையே உன் கற்பனைக்கு எட்டாத போது
உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்போது இவற்றையெல்லாம் படைத்த காலத்தை நீ எப்படி கற்பனை செய்ய முடியும்? அவனை எப்படி உன்னால் நினைச்சு பார்க்க முடியும்? அவனுடைய பேரழகை என்னன்னு நினைக்க முடியும்? ஜமால யார், அதை எப்படி நீ வந்து நினைத்து பார்க்க முடியும்? அவனுடைய அந்த ஒரு பேரழகனின் அந்த அழகுக்கு ஒரே ஒரு சான்று, ஒரு சின்ன சான்று தான் இந்த முழு உலகமும் அதனுடைய அழகுகளும். அதுல என்னெல்லாம் அழகுன்னு நினைக்கிறியோ துன்யாவில எல்லாமே அந்த ஜமால யாரு அந்த பேரழகனின் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த முழு உலகத்தின் அழகும். இந்த அழகா பார்த்தே மயங்கி நிக்கிறான். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி நிலவுகள் கொட்டிய அழகுங்கிறான். ஏ இந்த துன்யாவுடைய இந்த அழகை பார்த்தே அவனுடைய அழகை இவங்க பார்த்தா எங்க நிப்பானு. அதனாலதான் சூஃபியாக்கள் ரொம்ப பேரு மஜூபா போயிட்டான். இவங்களுக்கு அந்த சின்ன ஒரு இஷாராவை காமிச்சதோட இந்த துன்யாவுடைய அழகை பார்த்தே பைத்தியம் பிடிச்சி வருதுங்கிறான். அவன் மேல பைத்தியமா போயிட்டாங்க. கடைசியில அவ வந்து வேற எங்கேயோ போயிட்டா, அதனால பைத்தியமா சுத்திட்டு இருக்கிறான். பகாலமா இந்த அழக பார்த்தேன்னா மௌலாவுடைய அழக பார்த்தவர்கள் தன் நிலையை மறந்து வாழ்ந்தார். சூஃபி சர்மத், அந்த சர்மத் ஷஹீத் என்ற ஒரு மகான் வாழ்ந்தான். சர்மத் அப்படியே இறை காதல்ல தன்னையே மறந்து வைத்தார். தன்னிலை மறந்தவர்கள், அவன் தொழுகையும் இல்ல, எதுவும் இல்ல. அந்த சூ உலமாக்கெல்லாம் போய் என்ன தொழுக மாட்டேங்கிறீங்க, நீங்க தொழுவுங்க, நான் என்ன செய்வேன், என் காதலனை நினைப்பதே என்னுடைய தொழுகை ஆயிடுச்சு. சதா அவனை முன்னாடி போய் நிக்க எப்படி நிக்க சொல்றீங்க என்னைய? அவன் முன்னாடி நின்றா என் தொழுகை கூடாம போயிடும் எனக்கு. அதெல்லாம் சும்மா கதை விடாதையா, தொழுகையா அப்படின்ட்டான். இல்லை வந்து டஸ்ஸ கெஸ்ல மாத்தி விட்டு டஸ்ல மாட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு நான் யாருக்கு என்னை மறக்க சொல்றீங்க, மறைக்க சொல்றீங்க? நான் டிரெஸ் அணிந்திருந்தாலும் அணியாதிருந்தாலும் ஒன்று போல் பார்க்கக்கூடியவன் அவன் என்னை. அவன் முன்னாடிதான் இருக்கிறேன் நான். இப்ப வேற யாரும் எதுவுமே முன்னாடி எனக்கு தெரியல. அவன் அவன் முன்னாடி என்ன டிரெஸ் போட்டு தான் இருக்க முடியும்? என்ன டிரெஸ் போட்டு அவன் மறக்க முடியுமா, மறைக்க முடியுமா? எல்லாம் அவனுக்கு ஒன்றுதான். அதனால எப்படி நான் எதுக்கு டிரெஸ் போட சொல்றீங்கன்ட்டாங்க அவங்க. வேற எதையும் பார்க்கல அவங்க, எல்லா தர வேறு கண்ணு தெரியல. டிரெஸ் போட்டேன் எதுக்கு, எது அந்த அவனுக்கு எதை நான் மறைக்க முடியும்? என்ன டிரெஸ் போட்டாலும் நீங்க வந்து இரும்பு டிரெஸ் போட அல்லாவுக்கு மறைக்க முடியுமா? அவன் எதுக்காக போடணும்ட்டாங்க. இந்த கதை விடாத தொழுகையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கஷ்டத்துக்கு மாட்டி விட்டு ஒழுங்கு செய்ய வச்சு தொழுகை கஷ்டம். அப்புறம் என்ன தொழுகை முறிஞ்ச நீ தான் பொறுப்புன்னு தகுதி கேட்டான். ஆரம்பத்துல தொழுகை நோம்பு பார்த்து வணக்கம் இருந்தவங்க தான் அவங்க, பெரிய ஜெயிதன் ஆலிமா இருந்தவங்க தான். ஒரு தஜல்லி அவங்க போல ஆனா சூப்பியா சூப்பியாக்கள் மதுவா போயிடுவாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி உடனே தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இய்யாக்கல ஹுசூர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குது. இய்யாக ஹாதிரா இருக்கு, முகாத்தப் வந்துருக்கு. முகாத்தப் பண்ணா அவங்களால அந்த காதலனை நேருக்கு நேரு பார்த்த மாதிரி ஆயிடுறாங்க. தாங்க முடியல. உடல்ல எத்தனை ரோமக்கால் இருக்கோ அத்தனையிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சு. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ரத்தம் அப்படியே பீரிட்டி அடிக்குது. பாருங்க உதவும் முறிஞ்சு போச்சு. இதுனாலதான் பள்ளிவாசலுக்கு வர மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லிக்கவும் நீ படுவீங்க. அவங்களாம் பயந்துச்சு ஓட்டாங்க எல்லாம் பார்த்தவங்கலாம் படி உச்சகட்டமான காதல் இவங்க என்ன விளங்க முடியும்? இது பெற்றோருக்கு விளங்காத காதல், மற்றோருக்கு புரியாத காதல், மண்ணிலும் உதவிடும் காதல், மண்ணறையிலும் காத்திடும் காதல், வைதியின் மேல் கொண்ட காதல். இந்த காதலே விளங்காதுங்கிறான். இந்த காதலை நீ விளங்க முடியும். எனக்கு ஏற்பட்ட காதலை உனக்கு என்ன, உனக்கு என்ன விளக்க முடியும்? என்னால எதை போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான இது மனித காதல் அல்லவா? உனக்கு விளங்க முடியாது இந்த காதல. உனக்கு எப்படி விளங்க விளக்கணும்? இது மனித காதல் அல்ல அப்படி சொன்னாது வசனம் பேசுவாங்க. இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமான அந்த மாதிரி
இது விளக்க முடியக்கூடிய காதல் அல்ல. உனக்கும் எனக்கும் விளங்குது. இந்த துனியாவுடைய காதலை சொல்லும் போது இறைவனுடைய காதல என்னத்தை வளர்க்க முடியும்? அவங்கள தூக்குல மாட்டு களிமா சொல்ல சொன்னாங்க வந்து அவங்கள. அப்புறம் அப்புறம் ஒண்ணுமே இல்லை என்னது அப்புறம் கேக்குறீங்க. தருமதிச்சு இது உலகமாக்கெல்லாம் சேர்ந்து களிமா சொல்லியா சொல்லுவதா மாட்டேன். களிமா சொல்ல மாட்டியா சொல்லுவனே சொல்லு. அப்புறம் என்ன அப்புறம் லாயிலா எல்லாம் காணா போச்சு என்ன அப்புறம் கறிங்கல்ல லா மௌஜூதன்னு ஆகிட்டாங்க. சிருஷ்டியில் எதுவுமே இல்ல. லா இலாஹர் கருத்து என்ன? லா மாபூத லா மௌஜூத லா மக்சூத லா மஷூத இல்லல்லா. இப்ப லா மௌஜூத் எதுவுமே இல்ல இல்லல்லா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான். இப்ப லா இலாஹான்னு வந்து எல்லாம் கண்ணை விட்டு மறந்துருச்சு எதுவுமே தெரியல எனக்கு. சரி அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் கறிங்கன்ட்டாங்க. இந்த சொன்ன கருத்தை அவங்க விளங்கல. கடப்பாவி லா இலா கூட ஒண்ணுமே இல்லைன்னா குபுர் களிமா வச்சு இலாக இல்ல கடவுள் இல்லன்னு நீ சொல்ற ஒழுங்கா சொல்லியா களிமா அதுக்கப்புறம் அப்படி நிப்பாட்டாங்க. அப்புறம் ஏன் அப்புறம் அப்புறம் என்னங்க லாயிலா என்ன இருக்குது அப்புறம் சொல்றதுக்கு? எல்லவோ பாடுபட்டு பார்த்தாங்க இல்ல இல்ல சொல்லியாண்டு ஒண்ணுமே இல்லையே இல்லன்னு நான் எங்க சொல்றது அவன்ல சொல்லுட்டான். இப்ப நானும் இல்ல வா வா என்ன சொல்றாங்க அவங்க லாயிலா தன்னையும் காயினாத்தையும் நக்கி செஞ்சுட்டாங்க. இல்ல நாயகம் சொல்றது அவன் சொன்னா சொல்லி போட்டு நாயகம் சொல்லுவேன். இப்ப என்னையும் நக்கி செஞ்சுட்டேன் சிருஷ்டியும் நக்கி செஞ்சுட்டேன் இருக்கிற ஒருத்தன் தான் அவன் தான் இல்ல சொல்ற நாயகம் என்ன சொல்ல சொல்றீங்க நீங்கன்றாங்க. லாயிலா சொல்றவர்களுக்கு தான் அப்படி இருப்பான். இல்ல இல்லல்லா ஓ போலாபா அவன் சொல்லும் பாட்டான் அப்படி என்ன சொல்ல சொல்றீங்க. உடனே இது வந்து காப்பிரா போயிட்டா இனி இருந்தால துணியா வாழக்கூடாது வெட்டணும் முடிச்சுதான் போயிட்டாரு. குபர் பத்தா குடிச்சிட்டாங்க அவுரங்கசீப் பன்னர் பாதுஷா ஆட்சி செஞ்ச காலம். உடனே எல்லா அவலமாக்கம் எழுதி பத்துவா எழுதி கையெழுத்து போட்டு பாதுஷா அமைச்சிட்டாங்க. இப்ப கடைசியா அவுரங்கசீப் கையெழுத்து போடணும். அவர் ரொம்ப காலம் தயங்குறாரு. உலமாக்கெல்லாம் இப்ப நச்சரிக்கிறாங்க என்ன பாதுஷா முடிச்சுதான் போன வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நாடு உருப்பிடுமா அப்படின்னு. அவுரங்கசீப் பாதுஷா புக்கு அவர் அவங்களுடைய உயர்வு தெரியும். ஒரு நாள் பாதுஷா துளவு சும்மா துளவு போயிட்டு இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வெளியே உட்காந்து உடல்ல எந்த ஆடையும் இல்லாம போய் உட்காந்து மௌனமா அது பிரிஞ்சு உட்காந்துருக்காரு. வெளியே தெருவில் உட்காந்து என்ன உங்க கைப்ப மறைக்க கூடாதா ஜி அப்படின்னு கேட்டாங்க பாதுஷா. அவங்க பார்த்து இது ஒரு பார்வை பார்த்து கேட்டாங்கன்னா என் கைப்ப மறைக்கவா இல்லை உங்க கைப்ப மறைக்க வாய்ப்பு நான் அவர் அடிச்சு வந்து உள்ள வேணாம் வேணாம் என்ன அர்த்தம் உங்க கைப்ப வெளியாகுவான்னு அர்த்தம் இருக்கு இல்லை எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா காட்டுவான் நீ செஞ்ச அயோக்கியம் தான் வெளிப்படுத்தி சொல்லுவ உங்கள்கிட்ட இல்ல அர்த்தம் இருக்குல்ல அடிச்சுண்டு ஊட்டாரு அதோட பாதிச்சு. அதனால மகாத்மியம் தெரியும் அவங்கள பத்தி கைத்து போடாம இருந்தாரு வற்புறுத்தல் தாங்க முடிச்சு சிக்கனாவா இருந்து நீ அவளை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். அவரை தூக்கு கொண்டு போய் கொலைகாலத்தில் கொண்டு சென்று தலையை வெட்ட கொண்டு சென்று விட்டார்கள். ஊரே உலகமே திரண்டு நிற்குது. இதை விட இன்பகரமான நாள் பொருள் பாட்படுத்திட்டே போறாங்க மேடைக்கு. இதை விட இன்பகரமான நாள் ஒரு காதலனுக்கு என்ன வேற என்ன நாள் இருக்கிறது? அல் மௌத்து ஜஸ்ருன் யூசுல் ஹபீப் அல் ஹபீப் என் நேசனை சந்திக்கும் இந்த நாள் எனக்கு புனிதமான நாள். அது ஒரு ஆனந்த கூத்தடிச்சுக்கிட்டு கொலைக்காலத்துக்கு போறாங்க. கொண்டு போனாங்க அங்க போய் தலையை வெட்டுறதுக்கான நின்ற போது அவரை அவருடைய வாழெல்லாம் வெட்ட வந்தவரை அவருக்கு ஒரு முத்தம் அவர் வெட்ட வந்த வாளுக்கு ஒரு முத்தம் ஓலா ஐசாபி ஜெயக்னா சாத்து இப்படியுமா என்ன பார்க்க நீ ஆசைப்படுற அப்படின்னு அவர் ஒரே சீவு கழுத்த சீவினார். தலை தனியா போய் கீழே வந்துருச்சு. தலை கொஞ்சம் தண்ணி போய் மேடையிலே உளுந்து ஒரு பக்கமா அங்கிருந்து சவுண்ட் வந்துச்சு. இல்லல்லா 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 மூணு தடவை சவுண்ட் வந்துச்சான். உட்கார்ந்து இருந்த உலமாக்கள் இருந்து அங்கிருந்து ஜனங்கள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. என்ன மாதிரி மகான வெற்றி தான் அவங்க சொன்னது உண்மைதானே அது லாயிலா நான் சொல்றேன் இல்ல நீ சொல்லு அல்லான்ட்டான். தலையை வெட்டி தனியா போய் உழுந்துட்டு அங்கிருந்து உள்ள மூன்று சவுண்ட் வருது நடக்கும் அது உண்மையால எங்கேயாச்சும். இதை கேட்டு அவரது மயக்கமே வந்துருச்சு அவருக்கு. அன்னிலிருந்து அவரு அறநூறு ஆயிட்டாரு. புரியப்பட்ட மகானா கடைசியா வெட்டுறதுக்கு முன்னாடி வாத சொன்னாங்க என்னையும் வெட்டுறாங்க
சர்மத் குசர் நஹி தஹலி குத்தக்த நஹி. இதோ இந்த சர்மதுக்கு இந்த தலை இல்லையா, இனி டெல்லிக்கு அரியணை இல்லை. சர்மதுக்கு தலை இல்லை, டெல்லிக்கு அரியணை இல்லை என்று போயிட்டார். அவுரங்கசீப் போல முடிஞ்சு 800 வருடம் ஆட்சி செய்த இஸ்லாமிய அரசாங்கம் அதோட முடிஞ்சு. இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு அபுல் ஹசன் கதகானி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய துஆவுக்குள்ளதான் இந்தியாவில முத முதல்ல இஸ்லாமிய ஆட்சி கால் வச்சது. கஜினி முகமது தான் அவங்க முடியுது. அவங்க துவாவை கொண்டுதான் வந்து இஸ்லாத்துல ஆட்சி ஆரம்பிச்சார். கஜினியால் துவக்கப்பட்ட இஸ்லாமிய ஆட்சி 800 வருடங்கள் ஆட்சி நடத்தி அவுரங்கசீப்பால் முடித்து வைக்கப்பட்டது. ஒரு வலியுடைய துவாவால் இந்தியாவில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். இன்னொரு வலியுடைய பதுவாவால் இந்தியாவிலிருந்து அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை எடுத்துட்டான். சரி விடுங்க பை, இங்கிருந்து எங்கேயோ போச்சுவாங்க செய்தி. அப்போ அல்லாஹால எதற்கும் உருவம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் சொல்ல வந்தோம். தஜீவுல் அமால், அமல்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே வரும். இப்ப தஜீவு சலாத் தொழுகையும் வரும் அல்லாஹ் இடத்துல ஒரு உருவத்துல. சொத்த கூறு சொல்லும் யாரப்பி அனசலாத் அப்படி நான் தான் தொழுகூல் இன்னக்கா அதா கையறிவு. ரொம்ப நல்லது, நீ ரொம்ப நல்ல விஷயத்துல இருக்கிறாய், நீ ரொம்ப நல்ல பிள்ளை பாப்பா. அடுத்தாள் வாழ் தஜீவு சதாப்பா. தர்மம் வரும் பயக்கூல் யாரப்பி அனசதா பயக்கூல் இன்னக்காலா கையர். நீ நல்ல விஷயத்தில் மீது இருக்கிறாய், நீ நல்ல நல்ல பிள்ளைன்னு சொல்றாங்க. உண்மை ஜீவு சியாம் பயக்கூல் யாரப்பி அனசியாம். நான் தான் நோம்புன்னு சொல்லுவோம், நோம்பு வந்து பயக்கூல் இன்னக்காலா கயிறி. நீ கயிறின் மீது தான் இருக்கிறாய். உண்மை ஜீவுல அமால் வராத அளிக்க. இதே மாதிரி ஹஜ்ஜு குரான் திலாவத்து என்னென்ன நன்மை நடக்கா இந்த சுபிஹாத்துகள் எல்லாம் வரும். பயக்கூல்லாக தாலா இன்னக்காலா கயிறு. நீங்க நல்லவர்கள், நல்லவை நீங்கள் எல்லாம் நல்லதுதான் என்று ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லி அனுப்பி கொண்டிருப்பான். சும்மைய ஜீவில் இஸ்லாம், இஸ்லாம் வரும். ரப்பே நீ சலாம், இஸ்லாம் நான் தான் இஸ்லாம். இன்ன தீன இந்த இஸ்லாம், அல்லாஹ் இடத்துல தீனாக இஸ்லாம் இடத்திலே வந்திருக்கிறேன். இன்ன காலா கயிறின், நீ நன்மையின் மீது தான் இருக்கிறாய். உன்னை கொண்டுதான் நான் மக்களை பிடிப்பேன், உன்னை கொண்டுதான் மக்களுக்கு கொடுப்பேன். உன்னை யார் முறைப்படி கவனித்திருக்கிறார்களோ, முறைப்படி இஸ்லாமியராக வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன், அதை புறக்கணித்தவர்களை இங்கு நான் பிடிப்பேன். அல்லாஹு தஆலா கிதாபி பெருமானார் சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு உமைய பித்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு وهو في الاخره من الخاطرين. இஸ்லாம் அல்லாததை தன்னுடைய வழிமுறையாக யார் ஆக்கிக் கொண்டார்களோ அது அவரிடமிருந்தும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் மறுமையிலே நஷ்டவாதிகளாக இருப்பார்கள். இப்ப முழு இஸ்லாம் என்றால் என்ன? ஒரு மொத்த ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை. இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறை காலை எந்திரிச்சிருந்து படுக்கிற வரையிலே, உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலே எப்படியெல்லாம் உன் ஒவ்வொரு நடைமுறையும் இருக்க வேண்டும், சொல் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் இஸ்லாம். அந்த நடைமுறைக்கு மாற்றமான ஒரு நடையை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாதிகள், தேர் வேறு யாருமில்லை. எங்களுக்கு ஒரு வீட்டிலே ஒரு திரை இருந்தது, அதாவது கதவுக்கு ஜன்னலுக்கு போடுற மாதிரி ஒரு திரை இருந்தது. தீ தமாசியிலும் அதிலே சின்ன சின்ன தமாசையோ தயிரின் பறவைகளுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. சின்ன சின்னதா ஒரு உருவங்கள், பெரிய உருவங்கள் அல்ல, அந்த எம்ராய்டு பண்ண மாதிரி சின்ன சின்னதா. فقال رسول الله صلى الله عليه وسلم يا عائشه حبي لي பெருமானார் சொன்னாங்க, ஆயிஷாவை அதை மாற்றி விடுங்கள் அந்த உருவங்களை. இனி இதா ரைத்து தக்கரத்து துனியா, நான் அதை பார்த்தால் இவ்வுலகை நினைவுறுத்துகிறேன், உலக நினைவு எனக்கு வருகிறது. பெருமானார் சொல்லாசம் முழு உலகத்துள்ள எந்த சிருஷ்டியும் அல்லாவிட்டு அவனை மறக்காது, மறக்கடிக்க செய்யாது. இப்ப அதுல வந்து ஹராமானது அல்ல, அது பெரும் பெரும் உருவங்கள் இருந்தா உருவ படங்கள் வரையப்பட்டுனா ஹராம் அது. அந்த மாதிரி தெளிவான உருவங்களாக இல்லை, நூலால் வரையப்பட்ட 1-2 டிசைன்ஸ் தான் அது. பெருமானம் ஏன் அதை வெறுக்கிறாங்க? டிசைன் எனக்கு பிடிக்கல. அதாவது எதுக்கு அலங்காரம், அலங்காரத்துக்கு பிறந்திருக்கிறேன்னு. மாலி ஒலி துனியா, எனக்கும் துனியாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டாங்க இல்லையா? எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு பயணியை போல ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து விட்டான்,
சற்று நேரத்தில் கிளம்பி விட்டான் மரத்தை அப்படியே விட்டு விட்டு. அது போல நான் துனியா விட்டு போகக்கூடிய அலங்காரம் எதற்கு எனக்கு என்று பெருமான் தடை செய்தார். நபி அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு قال جاء رجل النبي صلى الله عليه وسلم فقال اني واوجد பெருமான இடத்திலே ஒரு மனிதர் வந்தார், யார ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்க, சுருக்கமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில பின்பற்ற மாதிரி. ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது, யார சொன்ன நான் கேட்காம போயிடுவான்னு பயமா இருக்கு, ரொம்ப சுருக்கமா இருக்கணும், அதே எனக்கு போதுமானதா இருக்கு. பக்கால சொன்னார்கள், மூணு செய்தி சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ. இதா கும் தபி சலாதிக பசல்லி சலாத்தம் வத்திடின், நீ தொழுகைக்கு எழுந்து நின்றால் உலகை விட்டும் விடை கொடுப்பவனின் தொழுகையை போல தொழுவாயாக. இதோட கடைசி தொழுக முடிஞ்சு, இன்னைக்கு கூட முடிஞ்சு ஹயாத்து அசத் தொழுக போறீங்க, எப்படி தொழுகணும், மதற்கும் ஹயாத்தா இருக்க மாட்டேன், இன்னைக்கு முடிஞ்சு இன்னால் இல்லா இன்னால் இராக்கு, கடைசி ஆறுலா ஒரு ரெண்டு ரெக்கா நாலு ரெக்கா தொழுகுது போயிடுவோம், எப்படி இருக்கும் தொழுக. இல்ல உண்மையிலேயே உனக்கு காலையில ஆறு மணிக்கு தூக்கு அப்படின்னு ஒரு ஆளுக்கு சொல்லிட்டான், எல்லாம் நம்ம அனைவரையும் பாதாகும், சரி தூக்கு கையில ரெடி பண்ணிட்டாங்க, அங்க பாரு பஜ டைம் ஆச்சு, தூக்கு மேடையில ரெண்டு ரெக்கா தொழுதுக்கிறேன் அப்படின்னு பஜ ரெண்டு ரெக்கா தொழுகுற, எப்படி இருக்கும் தொழுக, கற்பனையில கொண்டு வந்து பாரு அது எப்படி ஆகும், பொழுபோக்கு சிந்தனை வருமா, இது எங்க போலாம், காலையில எந்திரிச்சு இப்ப அங்க போலாமா இங்க போலாமா, குற்றாலம் போலாமா, டூர் போலாமா, ஏதாவது சிந்தனை வருமா, எப்படி இருக்கும் உன்னோட தொழுக. இப்படித்தான் உன்னுடைய ஒவ்வொரு தொழுகையும் இருக்க வேண்டும். இப்படி ஒரு நாளுக்கு தொழுவ, அதே மாதிரி அடுத்த வகுப்பு உனக்கு வராது, அடுத்த வகுப்பு பள்ளிவாசல் இருக்கும் ஜனாதா கொண்டு வரப்படும், இவ்வளவு நேரம் வந்துடும், ஒவ்வொரு தொழுகையும் தொழுகிட்டே ஒரு நேரம் உண்மையாயிருவாது, அதே மாதிரி தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் வருது, குற்றாலம் கிளம்புறதுக்காக வேண்டி ஒரு ஊரே எல்லாரும் பிள்ளரும் 40-50 பேர் பேசி பெரிய வேனுகிற எல்லாம் தயார் பண்ணி அது ஏற்பாடு செஞ்சு வர்றாரு, எல்லாத்துக்கும் சாப்பாடுக்கு பிள்ளை ரெடி பண்ணி வேன்ல எல்லாத்தையும் ஏற்றிட்டாரு, ஒரு வீடா போய் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்து எல்லாத்தையும் ஏற்றி ரெடி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து ஏற்ற வேண்டாம் ஏற்றிட்டு வீட்டை கூட்டுறாரு. ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் பொம்பளைங்களாம் உள்ள உட்காந்துருக்குறாங்க வேன்ல, வந்தா வீட்டை கூட்டுறாரு, இன்னும் வண்டி வர வண்டி வந்து ஏறல, என்ன கூப்பிட்றாங்க பாலக்கானாண்டு, வீட்டை பூட்டிட்டு கையில சாவி இருக்கு, அங்கனையும் அப்படியே கீழே வந்து முத்த போட்டேன், இல்லை வந்து ஏறுங்க ஏறுங்கட்டு எங்க ஏறுறது, அதுக்கு ஏற வேண்டிய வாகனமே வேற வாகனமாச்சு, உடனே எல்லாம் இறங்கி பார்த்தா முத்த போட்டேன், வேற லபோது இப்போ நடிச்சுக்கிறாங்க. இது நடந்தது ஒரு 2 நாளைக்கு முன்பு, அவன் ஜனாதாவை தொழுது அடுக்க அடக்கு வைக்கப்பட்டது முந்தானைக்கு. இதே நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு ஊர் தான், என்னைக்கு திடீர்னு எப்படி மூத்து வருது, நல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப உன்னுடைய ஒவ்வொரு தொழுகையும் எப்படி இருக்க வேண்டும், இன்றோடு உலகை விட்டு விடைபெறக்கூடியவனின் தொழுகையை போல நீ தொழுது கொள்வாயாக. வலா துகல்லிம்பி கலாமின், நீ அப்படிப்பட்ட எந்த சொல்லையும் சொல்லாதே, நாளைக்கு அதை கொண்டு நீ வருத்தப்படுவாயே, அதற்கு உதிர் சொல்லும்படி ஏற்படுமே, சங்கடம் கூறும்படி, இப்படி இப்படி இதனாலதான் அப்படி சொன்னேன், அதனால இப்படி சொன்னேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல நீ போய் அதுக்கு கைகட்டி பதில் சொல்ல வேண்டி ஏற்படுமே, அப்படிப்பட்ட பேச்சு எதையுமே நீ பேச. ரெண்டாவது மூணாவது அஜிமிகில் அயாச, நீ ஆசை அறுதலை உறுதிப்படுத்திக்கொள். நிம்மாபி ஐதின்னா, மக்களின் கரங்களை உள்ள செல்வங்களை விட்டும், மக்களுக்கு மக்களிடத்திலே உள்ள செல்வங்களை விட்டும் நீ ஆசையின்மையை உறுதிப்படுத்திக்கொள். அஜிமையா உறுதிப்படுத்தி ஆசையின்மை, எதையுமே ஆசைப்படாது, அது மாதிரி எனக்கு வேணும், இது மாதிரி அவன் கார் வச்சிருக்கான், அந்த மாதிரி வேணும், பங்களா வச்சிருக்கான், அது மாதிரி வேணும், பைக் வச்சிருக்கான், அந்த மாதிரி வேணும், சைக்கிள் வச்சிருக்கான், இந்த மாதிரி வேணும், சட்டை போட்டிருக்கான், எதை பார்த்தாலும் ஆசை, அதை கல் போட்டு ஏறு. மக்களிடம் உள்ளதை விட்டும் ஆசையின்மையை உன் உள்ளத்திலே உறுதிப்படுத்திக் கொள். இதை பற்றி ஆசைப்படாது, மக்கள் வைத்திருப்பதை பார்த்து ஆசைப்பட்டுக் கொள்ளாதே, என்றைக்கும் மரணத்துக்கு ரெடியா இருந்து கொள். பேச்சை குறைப்பு தேவையில்லாத பேச்சு மாட்டிக்காத கயாமத்துல போய், இது மூன்று ஞாபகத்துக்கும் இதுக்கு மேல செய்தி தேவையே இல்லை, இது மூணு ஒன்றை இருந்துச்சுன்னா நீ அவுளியா தான் துன்யாவில், அல்லாவுக்கு நேசரா போயிடல. عن معاذ بن جبل رضي الله عنه قال لما بعثه رسول الله صلى الله عليه وسلم الى اليمن معاذ بن جبل رضي الله عنه يارغل எப்பொழுது பெருமானார் صلى الله عليه وسلم அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்களோ خرج معه رسول الله صلى الله عليه وسلم يوسي
அவர்களோடு மாதிரி அவர்களோடு பெருமாசல்ல அவர்களும் சென்றார்கள். முஆதும் ராகிபும் முஆதவர்களோ வாகனத்தில் ஏறியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹத ராஹிலதிஹி அவருடைய வாகனத்துக்கு கீழே பெருமாள் நடந்தவர்களாக மதினாவை விட்டு கொஞ்சம் தூரம் வரை பெருமாள் கூடயே போறாங்க. எஜமான் முஆதவர்கள் கேட்டான், சர்க்கார் நாயகன் தாங்க கீழே நான் மேலயா, இந்த அடிமை எப்படி மேல உட்காரது, இந்த உத்தரவு மேல உட்காருங்கட்டான். அந்த வாகனத்துடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டவர்களாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. மாதர் மாதர் ரொம்ப காதலர், பெருமானாருக்கு மீது உயிருக்குயிரா இருந்தவங்க. அவங்கள்ட்ட அந்த நேசரை பிரியும் அந்த நேரம் அல்லவா, அதனால பேசிக்கிட்டே போறாங்க. அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே மாதர் எப்படி நடந்துக்குவீங்க நீங்க, அங்கே எப்படி மக்கள்கிட்ட அன்பு காட்டுங்க, உங்களோட தொழுகையை சொல்லுங்க, களிமாவை சொல்லுங்க, ஏத்துக்கிட்டா அப்புறம் தொழுகையை சொல்லுங்க, எல்லாம் ஒன்னா திணிக்காதீங்க. தொழுகை ஏத்துக்கிட்டானா அப்புறமேல் நீங்க நோம்ப சொல்லுங்க, அப்புறமேல் ஜக்காத்த ஒண்ணுன்னா அதை ஏற்று அதை ஏற்று நடந்துக்கிட்டானா அப்புறம் ஜக்காத்த சொல்லுங்க, அறிவுரை சொல்லுவாங்க. சரி நீங்க எது கொண்டு தீர்ப்பளிப்பீங்க, குர்ஆன கொண்டு அறிப்பேன், அது இல்லைன்னா யார சொல்ல உங்க வழிமுறையை பின்பற்றுவேன். சரி அதுலயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல உங்களுக்கு தேவையான சட்டங்கள்னா அப்ப நான் அஜித் அஹீது நானா அஜித்யா செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதாலி ரசூலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வின் திரு தூதரின் தூதராகிய முஆதுக்கு வழிகாட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கு வழி எல்லா போகலும் சொன்னாங்க. இப்படி பேசிட்டே போறாங்க சொல்லதான் சொல்ல கடைசியா பிரியும் ஒரு நேரம் வந்தது, மதினாவின் எல்லை வந்தது, பிரிய போகிறார்கள். குலம்மா பரக அவர்கள் அந்த இடத்தை எல்லையை அடைந்த பொழுது காலையா முஆது கடைசியா சொன்னார்கள், முஆதே இதோ இந்த வருடத்துக்கு பின்பு மீண்டும் என்னை நீங்கள் சந்திக்காதிருக்க நேரிடலாம் அப்படி சொன்னாவே என்ன அர்த்தம், பெருமானார் நேரிடலாம் சொன்னாவே முடிஞ்சு போச்சு, இதுதான் பெருமானாரை நாம் வாழ்க்கையின் கடைசியாக சந்திக்கிறது, இனி பெருமானாரின் அருள்முகத்தை இந்த உலகிலே பார்க்க முடியாது அப்படின்னு உறுதியாயிருச்சு முஆதவர்கள். நீங்கள் மீண்டும் வருகிற பொழுது இதோ என் மஸ்ஜிதை கடந்து செல்ல வேண்டி ஏற்படலாம் அல்லது என் கபரை கடந்து செல்ல வேண்டி ஏற்படலாம், என்னை கடந்து செல்லும்படி ஏற்படாது அப்படின்ட்டான். ஹயாத்தாருந்தே என் மஸ்ஜித் இல்லைன்னா என் கபரஸ்தான் அங்கதான் அப்படின்னு சொன்னா உறுதியாயிருக்கிட்டு அவர்களாக மாதவர்கள் அழுக கதறி துடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவின் காரணமாக பெருமானார் அதுக்கு மேல அவர்களோடு செல்லவில்லை, மதினாவுடைய எல்லையில் நின்றாங்க. நின்று மீண்டும் மதினாவின் பக்கம் திரும்பி விட்டார்கள். திரும்பி நடை போடுவதற்கு முன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள், மாதே திரும்பினார்கள். தங்களுடைய அருள் திருமுகத்தை கொண்டு மதினாவின் பக்கம் முன்னோக்கியவர்களாக சொன்னார்கள், நிச்சயமாக மக்கள் அனைவரிலும் எனக்கு நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா அல்லது எனக்கு பிரியமானவர்கள் யார் தெரியுமா, ரெண்டு அர்த்தம் ஒரு கவுலாக் அல் முத்தகூன் அவர்கள் முத்தகீன்கள் தான், மன்கானூ அவர்கள் யாரா இருந்தாலும் சரியே, ஹைசுகானு இங்கே இருந்தாலும் சரியே, உலகில் எந்த மூலையிலே கியாமத்து வரை எந்த நாள் எந்த நேரத்திலே இருந்தாலும் நான் சொன்னதுபடி நடக்கக்கூடிய தக்குவாதாரிகள் இருக்கிறார்களே அவர்கள் தான் எனக்கு மிக நெருங்கியவர்கள். என் கூடையே இருந்து தக்குவா எல்லாம் நடந்துகிட்டார் ஒருத்தர் எனக்கு தூரமானவர், மாத என்னை விட்டு நீங்க பிரிய முடியாது அப்படின்னு சொல்றான். என் வழிமுறையை பின்பற்றும் காலமெல்லாம் நான் உங்களோடு தான் இருக்கிறேன், என் இதயத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்கள் இதயத்தில் நான் இருக்கிறேன், என் இதயவே எங்கள் இதய வேந்தரே யார சூழல் தாங்க ரொம்ப இதயத்தில் நீங்க இருக்கிறீர்கள், எப்படி உங்களை பிரிய முடியும். சென்று வாரோம் செம்மல் நபியே இல்லை எங்கே செல்வது, உயிரில் உணர்வில் வாழும் நபியை பிரிந்து எங்கே செல்வது, அருளின் நகரா மதினபதியை பிரிந்து செல்லும் நேரமே, அழுத இதயம் எழுதும் கவிதை அழகு நபியே பாருமே. நபி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அப்ப இந்த ஹதீஸ்ல மன் ரவல் ஹதீஸ் அல் அர்பஅத் அல் அஹ்மத் அஹ்மத் இமாம் நான் ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார். நபி மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ومن يريد الله ان يهديه யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி விட்டானோ
அவருடைய இதயத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் ஷரஹு செய்து விடுகிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மான சொன்னார்கள், இன்ன நூற இதா தகல சதுர, அல்லாஹ்வுடைய நூறு நெஞ்சிலே நுழையுமானால், இன் பசஹ, அது விரிவாகிவிடும், அல்லாஹ்வை தன்னுள் ஏற்றுக்கொள்ளும். வகையில் யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், ஹல் ஹல்லி தில்க மின் அலமின், இதற்கு எதுவும் அடையாளம் இருக்கிறதா? ஒருத்தருடைய கல்பு அல்லாஹ் ஷரஹு செய்து விட்டான், இதற்கு அடையாளம் இருக்கிறதா? யூரோபுபி, அதை கொண்டு அறியப்படுமே அப்படிப்பட்ட அடையாளங்கள். காரணம், ஆம் ஆம், அத்தஜாபி மின் தாரில் ஒரூர், ஏமாற்றக்கூடிய இந்த உலகை விட்டும் தன்னை தூரமாக்கிக் கொள்ளுதல். பல் இனாபத்து இலா தாரில் ஒரூர், நிரந்தரமான உலகமாகிய மறு உலகத்தின் பக்கம் நெருங்குதல், திரும்புதல். பல் இஸ்திஆதுலில் மௌத்தி கபல நுசூலிஹி, மரணத்திற்கு தயாராகுதல் அது வருவதற்கு முன்பே. இந்த மூன்று அடையாளங்கள் எந்த அடியானிடம் இருக்கிறதோ விலகிக் கொள்ளுங்கள். அந்த அடியானை அல்லாஹால தனக்காக குறுக்கி எடுத்துக் கொண்டான், அவருடைய கல்வியை அல்லாஹால விரிவாக்கி விட்டான். சொன்னார்கள், ஒரு அடியானை நீங்கள் கண்டால், உலகிலே அவன் பற்றற்ற தன்மையை கொடுக்கப்பட்டிருக்கிறான், குறைவான பேச்சுக்களை கொடுக்கப்பட்டிருக்கிறான், ரொம்ப அளவான பேச்சுக்கள், அளவோடு தான் பேசுகிறார். அவரை நெருங்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர் ஞானத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறார். இறை ஞானம் அவருக்கு இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ரெண்டு அடையாளம்னா, உலகத்தின் மீது ஆசையின்மை, ரெண்டாவது என்னங்க, பேச்சு குறைவாக பேசலாம், துனியாவுடைய பேச்சுக்கல. அல்லாஹ் பற்றி பேச்சுக்கே பேசலாம், அதாவது பேசுவார். ஏன்னா பெரியவர்கள் சொல்றாங்க, மண் அரபல்லாக யார் அல்லாஹ் அறிந்து கொண்டார்களோ கல்லறி சால், அவருடைய நாவு சுருங்கி பேசும். துனியா பற்றி பேசல, மண் அரபல்லாஹ் தாலிசானு, அல்லாவை அறிந்து கொண்டவருக்கு பேச்சு ரொம்ப நீளமாயிரும். எதை பத்தி பேச்சு? மௌலா பத்தி பேச்சு நீளமாயிரும், மஹ்லூக் பத்தி பேச்சு சுருங்கிடும். ரவாஹுமுல் பைஹகி பி ஷோபில் லீமான், பைஹகி இமாம் ஷோபில் லீமான் இதை ரிவாயத் செய்கிறார்கள்.